அன்பு நண்பர்களே, இன்று இந்த காணொளியில் நாம் பேச இருப்பது என்னன்னாக்க, எல்லாருமே பள்ளிக்கூடம் போகணும், படிக்கணும், அரசு வேலை கிடைக்கணும், அதில் அம்சமாக இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட எல்லோருக்குமே அரசு வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அரசாங்கத்துக்கிட்ட அவ்வளோ வேலை இல்லை. நிறைய மாணவர்கள் படித்து வெளிவருகிறார்கள், அதனால் அவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வேலை அரசு வேலை கொடுக்க முடியும் அப்படிங்கிற உறுதியாக அரசுக்கிட்ட இல்லை, அவ்வளோ வேக்கன்சி இல்லை. அப்போது நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, தனியார் துறையிலும் நம்ம போகணும். அதுவும் இல்லைன்னாக்கா நாம் சொந்தமாக தொழில் தொடங்கணும். அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒன்று. ஏன்னா நாம் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கினாக்கா, இல்லை அரசு வேலைக்கு உதாரணமாக ஒரு அரசு வேலைக்கு போகிறோம்னு வச்சிங்களேன், அங்கே யாரோ ஒருத்தர் கீழே வேலை செய்யணும். அதே மாதிரி ஒரு தனியார் துறையில் வேலை செஞ்சால் கூட அவங்களுக்காக நீங்கள் உழைக்கணும். அவங்க உழைப்பை கொடுத்து, அவங்களுக்கு உங்கள் உழைப்பை கொடுத்து அவங்களுக்கு சம்பாரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஏதாவது அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, ஆனால் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நிறையா. ஆனால் அதை மீறி நீங்கள் தனியாகவே ஒரு தொழில் தொடங்கினு வச்சிங்களேன், அதில் நீங்களாக தான் மாஸ்டராக இருக்கலாம், நீங்கள் சர்வெண்ட்டாக இருக்கலாம். அதில் ஏதாவது நட்டம் ஏற்பட்டால் அந்த நட்டத்துக்கு நீங்களே காரணம் எடுத்துக்கலாம். லாபம்னாக்கா நீங்கள் நல்லா அந்த லாபத்தை சம்பாரிச்சுட்டு நீங்கள் நல்லா இருக்கலாம். அதனால் இதில் தனியாக தொழில் தொடங்கி வெற்றி பெற்ற ஒரு ஏழை மாணவனை பற்றி தான் இங்கே பேசப்படும். ஏன்னா நிறைய பேர் வந்து அரசு வேலைக்கு போகணுன்னு தயாராகுவாங்க, ஒரு டிகிரி படிச்சுட்டு இல்லை கொஞ்சம் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுவாங்க, அதில் பாஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பிறகு நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க, வேலை கிடைக்காது. அதுக்கு பிறகு ப்ரைவேட் போவாங்க, அங்கேயும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, கடைசியில் வந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் சொந்த தொழில் தொடங்கணும்னு வச்சிங்களேன், அதில் நீங்கள் கண்டிப்பாக அது என்னன்னாக்கா, நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி தொழில் தொடங்கினா உங்களுக்கு லாபமாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அதுதான், அதாவது எதையுமே தொடங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அதுக்கு பிறகு இவங்க ஒரு பாட்டு இருக்குல்ல, எப்படின்னாக்கா, வாலிபம் என்பது கலைகின்ற வேஷம், அது வந்தது வரட்டும் என்பவன் முழுமூடன், வரும்முன் காப்பவன்தான் அறிவாளி, வந்த பின்ன தண்ணிட்டு இருக்கவன் ஏமாளின்னு சொல்லுவாங்கள்ல. அதனால் எதையுமே திருக்குறளில் சொன்ன மாதிரி நாம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு இதை வந்து நல்லா முடிவு பண்ணிவிட்டு அது பிறகு அதை தொடங்கணும். தொடங்கினோம்னாக்கா அந்த தொழில் வெற்றி பெறும். அதுதான் நீங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணிடணும். அப்படி அனலைஸ் பண்ணி நல்லா தொழிலில் வெற்றி பெற்ற ஒரு ஆளை பற்றி தான் பேச போகிறோம். அவன் மிக சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஏழை மாணவன். அவன் பேர் பிசி முஸ்தபா. அவன் வந்து கேரளாவில் ஒரு கூலி தொழிலாளியனோட மகன். அவங்க அப்பா வந்து கூலி தொழிலாளி, டெய்லி போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் அவருக்கு அந்த வீடு வந்து நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் பிறந்தவன் தான் பிசி முஸ்தபா. பள்ளிக்கூடத்துக்கு போகிறான், ஆறாவதில் வந்து ஃபெயிலாகிடுறாரு அவர். அது பிறகு பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி ட்ராப் அவுட் ஆகிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ, அவன் வந்து கணக்கில் நல்லா கொஞ்சம் நல்லா இருப்பான். அதனால் அந்த கணக்கு ஆசிரியர், கணக்கு டீச்சர் என்னன்னாக்கா, திரும்ப கொண்டு போய் வந்து ஸ்கூலில் சேர்த்து விட்டார். சேர்த்து விட்டுன்னு அப்போ டென்த்தில் வந்து அவன் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் வராரு. அந்தளவுக்கு மார்க் எடுக்கிற மாதிரி அவருக்கு இருக்குது, திறமை இருக்குது. அதை வச்சு அந்த மேக்ஸ் டீச்சர் என்கரேஜ் பண்ணி அவர் மேலே கொண்டு வந்தார். டென்த்தில் மார்க் எடுத்துட்டாப்புல, மார்க் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இன்ஜினியரிங் போகிறாப்புல, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். அதுலேயும் நல்ல மதிப்பெண்களோடு வெளியே வராரு. வெளியே வந்துட்டு ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை கிடைக்கிது. அப்பாக்கிட்ட வந்து மொதல் மாதம் சம்பளத்தை கொடுக்குறாரு. அப்பா ஓன் அழுகுறாரு, இவ்வளோ போனத்தை நான் வந்து நேரடியாக பார்த்ததில்லை அப்படின்ட்டு. என் மகன் வந்து நான் கஷ்டப்படுறேன், என் மகன் நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மல்டிநேஷ்னல் கம்பெனியில் இருந்துட்டு அதுக்கு பிறகு அவருக்கு வெளிநாடு போகிற சான்ஸ் கிடைக்கிது. இப்போ அயர்லாண்டு போகிறாரு, அதுக்கு பிறகு துபாய் இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு போயிட்டு நல்ல சம்பளம் கை நிறைய சம்பளம் வாங்குறாரு. வாங்கினா கூட அவர் இந்தியாவில் வந்து நம்ம சேவை செய்யணும், நம்ம சொந்தக்காரங்களோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருகிறது. அப்போ இந்தியாவில் உள்ள அவங்க சொந்தக்காரங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு, வேண்டாம் தான் சொல்கிறாங்க, அவங்க கை நிறைய பணம் கிடைக்குது நீங்கள் அங்கேயே இருந்துட்டு. சில ரொம்ப
க்ளோஸாக உள்ள நண்பர்கள் சரி வா ஏதாவது தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வர்றாரு. வந்துட்டு உடனே வந்து தொழில் தொடங்கலை, அதுதான் ரொம்ப முக்கியம். வந்துட்டு உடனே அந்த வருமன் காப்பம் வந்தான்னு அறிவாளி வந்த பின்ன திணறுபவன் ஏமாளின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி ஒரு தொழில் தொடங்கும் போது என்ன அனலைஸ் பண்ணுறாப்புல எந்த மாதிரி தொழில் தொடங்கினா அவங்க நல்லா கசின்ஸ்கிட்டலாம் உட்காந்து பேசுகிறாரு எந்த மாதிரி தொழில் தொடங்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க சொல்கிறது எல்லாமே தெரிஞ்ச தொழில், ரொம்ப சாதாரணமான ஒரு தொழில் நம்ம தொடங்குவோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அது என்னென்னாக்கா மாவு, நம்ம இட்லி மாவு இருக்குல்ல தோசை மாவு, அந்த இட்லி மாவை கொண்டு போய் ஒரு பக்கத்தில் உள்ள கடைகளில் கொடுப்போம் கொடுத்து அந்த மாதிரி நம்ம ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு 25,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதில் வந்து மொத்தம் வந்து 5 பேர் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறாங்க. அதில் வந்து இவர் வந்து 50% போடுறாரு, மற்ற 4 பேர் சேர்ந்து ஒரு 50% போடுறாங்க. அப்போ 100% ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. தொழில் நல்லா போகுது, நிறைய பேர் கடைகளில் வாங்கி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சேமித்து நல்லா பண்ணுறாங்க. அப்போது இதை கொஞ்சம் நம்ம விரிவாக்கம் பண்ணால் என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்போ ஒரு கொஞ்சம் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் வாங்குறாங்க, அதில் கிரைண்டர்லாம் வாங்கி போடுறாங்க. வாங்கி போட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அந்த தொழிலை டெவலப் பண்ணுறாங்க. பாருங்கள், டெவலப் பண்ணிவிட்டு வருமானங்கள் ஓரளவுக்கு வருது. அடுத்து ஒரு 600,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் வாங்குறாங்க. அதில் ஒரு நிறைய கிரைண்டர்லாம் வாங்கி போட்டு அதில் கொஞ்சம் நிறைய இடங்களை கொடுக்குற மாதிரி ஒரு இருக்குது. இட்லி மாவு தோசை மாவு இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு அந்த இதுக்கு பேர் என்னென்னாக்கா பிசி முஸ்தஃபா ஐடி பேட்டர் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. பிசி முஸ்தஃபா ஐடி பேட்டர், ஐடினாக்கா இட்லி தோசை மாவு, பேட்டர்னா மாவு, அந்த மாதிரி ஒரு இதை ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி இருக்குது. அப்போது 1,000 கிலோக்கு மேலே தாண்டி கொடுக்குற மாதிரி இருக்குது பிஸ்னஸ். அப்போ இதை கொஞ்சம் இன்னும் விரிவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அப்படியே மெதுவாக கொஞ்சம் வெளி ஸ்டேட்டுக்கு அனுப்புவோம், முக்கியமான நகரங்களுக்கு அனுப்புவோம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கிறப்போ இது வரைக்கும் வந்து அவங்க அந்த நோ ஒர்க்கர்ஸ்லாம் வச்சுக்கல, அவங்களே வேலை பகிர்ந்து போட்டு அவங்களே பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் தொழில் விரிவாக்காங்கிறப்போ கொஞ்சம் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறப்போ கொஞ்சம் பேர் சேப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பேர் கிராமத்தில் உள்ள நல்லா படித்த இந்துசேஷன் இல்லை ஒரு வேகமாக உள்ள ஒரு படித்த மாணவர்களை கொண்டு வராங்க. அவங்க ஏழை மாணவராக இருக்கணும், நல்லா ஹானஸ்டியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், அந்த மாதிரி ஆட்களை சேர்த்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட தொழிலாளர்கள் எண்ணிக்கையும் அதிகமாகுது, இவங்க ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. இப்போது இந்தியாவின் முக்கியமான நகரங்களுக்கு அனுப்பினவங்க அப்படி லேசாக வெளிநாட்டுக்கு அனுப்ப ஆரம்பிங்க, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போது 500 கிலோன்னு ஆரம்பிச்சது 100 கிலோன்னு ஆரம்பிச்சது 500 ஆச்சு, 500 கிலோன்றது 1,000 ஆச்சு, 1,000 கிலோன்றது 5,000 கிலோ அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிச்சு. அதோடு கூட என்னென்னாக்கா அது மட்டும் இல்லை, இது பெங்களூரில் பெரிய இது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வெளிநாடுகளிலிருந்து இப்போ நிறையா ப்ரொடக்ஷன் பண்ணால வெளியிலேருந்து கிரைண்டர்லாம் இறக்குமோது பண்ணி ஒரு பெரிய தொழிலாக ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்து முஸ்தஃபா இந்த கம்பெனிக்கு பேர் வந்து முஸ்தஃபா ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் அப்படின்ட்டு ஆரம்பித்தாச்சு. அப்போ கொஞ்சம் பேரை மாற்றி நல்லா இது பண்ணி அதில் வந்து சிஓ ஆகிட்டார். இந்த முஸ்தஃபா பிசி முஸ்தஃபா வந்து சிஓ ஆகிட்டார். ஆகிட்டு இப்போ தொழில் வந்து ரொம்ப படுபயங்கமாக போயிட்டுருக்கு. டேர்னோவர் வந்து எவ்வளோ பார்த்தீங்களா 100 கோடி. ஸோ குறைஞ்ச முதலீட்டில் 100 கோடி டேர்னோவர் ஆகுது. அப்போ எப்படி பாருங்கள் தொழில் எப்படி சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் ஒரு இட்லி மாவு தானேன்ட்டு. அதுதான் ஒரு இதை வந்து நல்லா நம்ம திங்க் பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணி இது நல்லா போகும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சிருக்கேன். நல்ல கண்டிப்பாக ஒரு வெற்றியை உள்ள ஒரு தொழிலாக மாறுன்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். நீங்கள் பல பேர் வந்து இந்த தலைக்கு மேலே இருக்கிற தான் மயிறேன்னு சொல்கிறான், போடா மயிறேன்னு கொடுத்துட்றோம் இல்லையா. ஆனால் அந்த மயிரை விற்று பல பேர் கோடீஸ்வரம் ஆகியிருக்கான். அதனால் நீங்கள் வந்து எதுவுமே வேஸ்ட் கிடையாது. என்னென்னா ப்ரொடக்ஷன் இருக்கணும், நல்ல ப்ரொடக்ஷன். ஆனால் அதே மாதிரி கன்சம்ஷன், கன்சியூமர் வந்து அதை வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும். நம்ம ப்ராடக்டை வாங்குகிற மாதிரி இருந்தாக்க ப்ரொடக்ஷனும் கன்சியூமர்னுடைய அந்த நீடும் ப்ரொடக்ஷனும் கரெக்டாக இருந்தானாக்கா நல்லா வேலை போச்சுனாக்கா நம்ம வந்து நம்மளை யாருமே தடுக்க முடியாது, நம்ம நல்லா ஒரு செல்வந்தராக வந்துடலாம். எல்லா இது பண்ணிவிட்டு அது கொஞ்சம் திங்க் பண்ணி ஆரம்பிக்கணும். அதுக்கு முஸ்தஃபா தான் நல்ல உதாரணம். அப்படி பண்ணிவிட்டு வெளிநாட்டுகள்லாம் ஏற்றுமதி பண்ணார். ஏற்றுமதி பண்ணி இப்போ நல்லா அவருடைய டார்கெட் என்னன்னாக்கா
நான் வந்து ஒரு 1000 கோடி வர மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் அதை ரீச் ஆகிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் பிசி முஸ்தபா பண்ணி பண்ணார். அதனால் நாமளும் ஒரே அரசு வேலைகள் அரசு வேலைகள் அப்படின்ட்டு போகிறதோட எனக்கெல்லாம் ஐடியா என்னென்னாக்கா, ஒரு இந்த மாதிரி ஒரு மாணவர் இந்த மாதிரி வரணும், ஒரு 4-5 பேர் லைக் மைண்டட் பீப்புள் வந்து ஒன்றா சேர்ந்துக்கணும், சேர்ந்துட்டு அந்த மாதிரி ஆரம்பிக்கணும். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சில மாணவர்கள் வந்து சமைக்க வந்தாங்க. அந்த மாணவர்களுக்கு கூப்பிட்டு கேட்குறப்ப, என்னடா நீங்கள் சமைக்க வர்றீங்க, உங்களுக்கு சமையல் தெரியுமா அப்படின்னு. இல்லை சார், நாங்கள் வந்து இங்கேயும் சமைப்போம், சின்னதுக்கும் சமைப்போம், வெளியே எங்கேயாவது ஆர்டர்னால் ஆர்டர் வாங்கியும் பண்ணுவோம் அப்படின்பான். அப்போது படிக்கிறப்பயே அந்த மாதிரி ஒரு சமையல் கலையை தெரிஞ்சுட்டு சமையல் வேலை பண்ணுறான்னாக்கா, படித்து முடித்த பிறகு அவனுக்கு இருக்க தொழில் கையில் இருக்குது, ஒரு ஸ்கில் இருக்குது கையில். படித்து முடித்து ஒரு வேலை கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 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 மாதத்துக்கு ஒரு 10-20 இடத்துல ஒரு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கிடைச்சாக்க, ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சாக்க, அவனுக்கு வந்து நல்ல 1 லட்சம் 2 லட்சம் சேலரி கிடைக்கும். இதேமாதிரி முஸ்தபா கம்பெனியில் வேலை பாருங்களா, 40,000 ரூபா சம்பளம், நல்லா நினச்சி பாருங்கள். அங்கே வேலை செய்யணும், 40,000 ரூபா சம்பளம், நல்ல வசதி, ஒரு பெரிய கம்பெனியாக ஆரம்பித்தாச்சு. அது மாதிரி மாணவர்கள் இந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி இதுக்கு வரணும். அதுக்கு தான் இந்த பிசி முஸ்தபனுடைய வாழ்க்கை வரலாறு சொன்னோம். ஒரு சாதாரண கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தவர் இப்போ கோடீஸ்வரர் ஆகிட்டார். எப்படின்னா, அவர் திங்க் பண்ணது ஃபெயிலியர் ஆகலை, ஃபெயிலியர் ஆகாமே அப்படி அப்படியே அவர் மார்க்கெட்டிங், ஏன்னா இடையில வந்து அவர் வந்து எம்பிஏ வரை பண்ணார், அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டார். அதுதான், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்களும் நல்லா தொழில் பண்ணலாம், ப்ரைவேட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம், நீங்களே சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம். அரசு வேலை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒயிட் காலர் ஜாப் தான் வேணுன்றதுக்கான இல்லை, இந்த லாபம் வந்து முழுசாக உங்களுக்கு போயிடுது பார்த்தீங்களா. அதனால் நீங்களே அதில் ஓனர் ஆகிடுவீங்க, எல்லாமே நீங்கள் தான். உங்களுக்குள்ளே 100 பேர், 200 பேர், 2000 பேர், 3000, 4000 பேர் வேலை செய்யலாம் இல்லையா. நீங்கள் ஓனர் ஆகிட்டீங்கன்னா, ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஓனர் ஆகிட்டீங்கன்னா, நீங்கள் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம். அதனால் நண்பர்களே, இதை நல்லா சீரியஸாக திங்க் பண்ணி, இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை நாங்கள் வேலை கிடைக்கல அப்படின்றதோட ஒரு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முன்னாடி, அதுக்கு அந்த 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 ப்ராடக்ட்டுக்கு எப்படி வெளியே வந்து அக்செப்டன்ஸ் இருக்குது, அது பண்ணக்கா நல்லா வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் பேர் உங்கள் கூட படித்த பசங்களையே வச்சுட்டு ஆரம்பிங்க, நீங்கள் நல்லா வெற்றியாலெலாம் வர முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.